சார், என் ஃப்ரெண்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 25 இருந்துச்சு, அவனுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, எனக்கு 3 இருந்துச்சு, கன்ஃபார்ம் ஆகல. என்ன சார் நடக்குது? சார், உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருந்தது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஈஸியாக டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. உங்களுக்கு இருந்து பிக்யூடபிள்யூவாக இருக்கும், அதனால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. என்ன சார் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு பிக்யூடபிள்யூவல்னு ஏதோ சொல்கிறீங்க சார்? நீங்களாம் டிக்கெட்டை ஏஜென்ட் மூலமாக வெளியே நிறைய பேத்துக்கு நிறைய காசில் விற்கல, அதெல்லாம் தெரியாமல் எங்களுக்கு. சார், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன, பிக்யூடபிள்யூல்னா என்ன, வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறப்ப டிக்கெட் போட்டால் கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் சொல்கிறேன். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்க. என்னாலும் சொல்லுங்கள் சார், நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க சார். 25 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த என் ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, 3 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கு காரணம் சொல்ற வரைக்கும் நான் அந்த இடத்துல நகர மாட்டேன் சார். சார், இப்போ ட்ரெயினில் பெர்த் ஆர்ஐசி டிக்கெட்லாம் காலியானதுக்கு அப்புறம் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்துடும். வெயிட்டிங் லிஸ்ட்லேயே முக்கியமானது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட், போல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட். இப்போ மதுரையிலேருந்து திருச்சி விருதாச்சலம் வழியாக சென்னைக்கு போகிற பாண்டியன் எக்ஸ்பிரஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுகும், டிக்கெட் வந்து ஈஸியாக கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்கு. அதுவே மதுரையிலேருந்து சென்னைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா பிக்யூடபிள்யூவில் விழுகும், டிக்கெட் கன்ஃபார்மாக வாய்ப்புகள் கம்மி. அதே தான் சார் நானும் கேட்குறேன். ரெண்டுமே மதுரையில் இருந்தால் போடுறோம், பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போட்டால் கிடைக்குங்கிறீங்க, நெல்லை எக்ஸ்பிரஸில் போட்டால் கிடைக்காதுங்கிறீங்க, இதில் போட்டால் ஜென்ரலுங்கிறீங்க, அதில் போட்டால் பிக்யூடபிள்யூவில்ங்கிறீங்க. நான் டிக்கெட் போடும்போதே அது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் விழுகும், இல்லை பிக்யூடபிள்யூவில் வெயிட்டிங் லிஸ்ட் தான் விழுகும்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? சார், ஏன் சார் கேட்குறீங்க? பேசஞ்சர்ஸ்லாம் நடந்து போயிட்டுருக்காங்கல்ல, பொறுமையாக கேளுங்க, சொல்கிறேன். இப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மதுரையிலிருந்தோ இல்லை கொடைக்கானல் ரோடு, அம்பாத்துறை, திண்டுக்கல், இந்த 4 ஸ்டேஷனுக்குள்ளேருந்து நீங்கள் சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுகும். இதுவே திண்டுக்கலுக்கு அப்புறம் திருச்சியிலிருந்தோ இல்லை விருதாச்சலத்திலிருந்தோ நீங்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு புக் பண்ணுறீங்கன்னா பிக்யூடபிள்யூவில் விழுகும். இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்களேன், நெல்லை எக்ஸ்பிரஸில் நீங்கள் வந்து திரையவெளியிலேருந்து கோவில்பட்டிலேருந்து நீங்கள் சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுகும். அதுவே கோவில்பட்டிக்கு அப்புறம் எந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் பிக்யூடபிள்யூவில் தான் விழுகும். ஓ, அப்படியா? அப்போ ஒரு ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புதோ அங்கேருந்தே நம்ம டிக்கெட்டை புக் பண்ணுறோம், இல்லை அதுலேருந்து ஒரு 4 ஸ்டேஷன் தள்ளி நம்ம டிக்கெட் புக் பண்ணோம்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு, அதை தாண்டி புக் பண்ணோம்னா பிக்யூடபிள்யூஎல், அது என்னது பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருமா? சரி சார், இப்போ நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் சார், தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டில் 3 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு, எனக்கு கிடைக்கல. ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 25 இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு கிடச்சிருச்சு. அது என்ன நடக்குது அதுதானே சார் எனக்கு தெரியணும். ஆ, இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடுறீங்க, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் 25 இருக்குன்னு வச்சுக்கோமே, மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்குள்ள சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களில் ஒரு 25 பேர் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும். இதுவே பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு 3 இருக்கு, திருச்சியிலேருந்து சென்னைக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் 3 இருக்குன்னா உங்களை மாதிரியே திருச்சியிலேருந்து சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்க ஒரு 3 பேர் கேன்சல் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் உங்களுக்கு கம்மியாகி டிக்கெட் கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்கு. அதாவது மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்குள்ள சென்னைக்கு கேன்சல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் உங்களை மாதிரி ஒரு எக்ஸாக்ட் இந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன்லேருந்து அந்த ஸ்டேஷன் கேன்சல் பண்ணுறவங்க கம்மியாக இருப்பாங்க. அதனால தான் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் 25 இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, பூல்டு கோட்டா லிஸ்ட் வெறும் 3-5 சொன்னீங்களா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. சே, இதுதான் விஷயமா? சார், இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரியான மட்டும் பாருங்கள் சார், ஏன்னா நான் 4 பேர் சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரைட்டு. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு சேரன் எக்ஸ்பிரஸ் வருது சார். ஓகே. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 4 ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம அங்கேருந்து சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணால் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுகும் சார். அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ்னா திருநெல்வேலி கோயில்பட்டி 2 ஸ்டேஷன் தான், இதுவே பாண்டியன் எக்ஸ்பிரஸ்னா மதுரை, அம்பாத்துறை, கொடைக்கானலோட திண்டுக்கல், 4 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அது வந்து இந்த எக்ஸ்பிரஸை சூப்பர் ஃபாஸ்ட்டை பொறுத்து மாறும், நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் எந்த ஸ்டேஷன்லேருந்து ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் போகுதுன்னு. சரி சார், இப்போ அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு 20 வெயிட்டிங் லிஸ்ட்னா அந்த 4 ஸ்டேஷனோ இல்லை 2 ஸ்டேஷனோ அங்கேருந்து 20 பேர் கேன்சல் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். ரைட் சார். இப்போ நான் அதே எக்ஸ்பிரஸில் சேலத்துலேருந்து புக் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோமே சென்னைக்கு, எனக்கு பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு விழுகும். கரெக்ட். அது எக்ஸாக்டாக நான் சேலம்லேருந்து போட்டிருக்கேன்னா சேலத்தில் புக் பண்ணவங்க யாராவது கேன்சல் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். இப்போ ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்னா ஒரு 4 ஸ்டேஷன், 5 ஸ்டேஷன் நமக்கு இருக்குது, அதே மாதிரி ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் வேற இருக்கும், அதனால நிறைய பேர் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது, நமக்கு டிக்கெட் கிடச்சிரும். பூல்டு கோட்டானா அதே ஸ்டேஷன்லேருந்து நமக்கு இப்போ ஒரு 3-5 வெயிட்டிங் லிஸ்ட்னா ஒரு 5 பேர் கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், அதனால அவங்க அப்படி கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி, எனக்கு டிக்கெட் கிடைக்கல. கரெக்டா? இதுதான் விஷயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். நாளை பின்னா யாராச்சும் பிக்யூடபிள்யூல 5 இருந்து சார், ஆனால் எனக்கு டிக்கெட் கன்ஃபார்மே ஆகல, என் ஃப்ரெண்டுக்கு 25 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்து சார், ஆனால் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காம தெளிவாக சொல்லிடுவேன் சார். அதே மாதிரி பிக்யூடபிள்யூஎல்னா மேக்ஸிமம் டிக்கெட் போட வேணாம், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தால் கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடணும் சார். அப்புறம் சார், இந்த தக்கல்ல டிக்கெட் போடுறோம், அப்போ டிக்யூடபிள்யூஎல்னு உழுகுது, அது என்ன சார் கணக்கு? அது தக்கல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட். இப்போ தக்கல் வந்து நம்ம 10 மணிக்கு வந்து ஏசிக்கு புக் பண்ணிக்கலாம், 11 மணிக்கு நார்மல் டிக்கெட் வந்து புக் பண்ணி, அடுத்த நாள் நம்ம போகணும்னா முத நாள் காலையில் 10-11 மணிக்கு ஓப்பன் ஆகுது, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் தக்கல் வந்து ஓப்பன் ஆகும். ஆமாம். அந்த குறிப்பிட்ட டிக்கெட்
டிக்கெட் பெர்த் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து தட்கல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட். அது வந்து நார்மலாக அந்த 4 ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் அப்படிலாம் கணக்கு கிடையாது. யார் கேன்சல் பண்ணாலும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு 2 இருக்கிறப்ப 2 பேர் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிரும். இதுதான் விஷயம். தட்கல்ல எங்கே சார் ஆனால் டிக்கெட் கிடைக்குது? கரெக்டாக 11 மணிக்கு எல்லாம் கொடுத்து உள்ள போனோம்னா இன்டர்நெட் ஃபெயிலியர்னு வந்துருது, பேமெண்ட் ஃபெயிலியர்னு வந்துருது, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது சார். சார் தட்கல்ல புக் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ்லாம் இருக்கு சார். மாஸ்டர் லிஸ்ட்லாம் போய் பேர் ஆட் பண்ணி வைக்கணும், கார்டெல்லாம் முன்னாடி ஆட் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி கூட நம்ம தேனீர் இடைவேளை யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்காங்க, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தட்கல் புக் பண்ணா டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நார்மல் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஏசில போகலாம் சார். அது எப்படி சார்? அதெல்லாம் போகலாம் சார், நீ அதே காசு தான், எக்ஸ்ட்ரா காசு கட்ட தேவையே இல்ல. எப்படி சார் அது? அதான் வீடியோல சொல்லிருக்காங்க, இங்கே வா சொல்றதே போய் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேனீர் இடைவேளை பாப்பீங்களா சார்? நான் பார்க்காம இருக்கேன், பெரிய ஃபேன் சார். நானும் பெரிய ஃபேன் சார், நல்லா பண்ணுவாங்க சார். சூப்பர். சரி சார், சரி சார். டைம் பாத்தீங்கன்னா 11:45 ஆயிருச்சு சார். 11:45 வா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ட்ரெயின் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே டைம் போனதே தெரில. அடுத்து எப்போ ட்ரெயின் என்னன்னு வேறு தெரில சார். சார் பதறாதீங்க, இன்னும் 1 ஹாரில் உங்களுக்கு ட்ரெயின் வந்துடும். அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுவாங்க, கேட்டுருங்க. கவுண்டில் போய் அண்ட்ரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஏறி கிளம்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார், தெளிவாக எல்லாத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்லாம் வேணாம் சார், இது எங்கள் கடமை. ஓகே சார்.